வணக்கம், நாங்கள் பேசுகிறேன். சண்டே டிஸ்டர்பஸ் வலையொலியில் வருகின்ற காணொலி. இன்றைக்கி நம்மளோட காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, யாத்திசை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துடைய ட்ரைலரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இந்த படத்துடைய ட்ரைலரை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி, இதை பார்த்தீங்களா, இதை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரைலரை போய் நான் பார்த்தேன். பார்த்தது மட்டும் இல்லாமல் பிரமிச்சு போனேன் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இந்த திரைப்பட குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை கையில் எடுத்து அதையும் வந்து அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ட்ரைலருடைய ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க வந்து சொல்லிடுறாங்க, இது 7ஆம் நூற்றாண்டு காலகட்டம், அதாவது பாண்டியர்களுடைய எழுச்சி பெறுகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் முடிந்து 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பாண்டியர்கள் எழுச்சி பெறுகிறார்கள், கூடவே பல்லவர்களும் எழுச்சி பெறுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த கதை நடப்பதை போல காட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முதல்லே பாண்டிய மன்னனை தன்னுடைய செங்கோலை பிடித்து கொண்டிருப்பதை போல காட்டியிருக்கிறாங்க. அந்த பாண்டிய மன்னனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரணதீரன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் சொல்கிறாங்க. இந்த ரணதீரன் அப்படிங்கிறத வந்து கோச்சடையான் ரணதீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசர், பாண்டிய அரசர் உண்மையில் இருந்தவர். அவருடைய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு காலகட்டம். ஸோ படத்தில் அதே மன்னரை வைத்து தான் இவர்கள் திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்களா, அல்லது கதைக்காக அந்த பெயரை மட்டும் எடுத்துக்கொண்டார்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏனென்றால் இந்த ரணதீரன் அப்படிங்கிற இந்த பாண்டிய மன்னன் வந்து ரொம்ப வலிமை பெற்ற ஒரு பாண்டிய மன்னனாக கருதப்படுகிறார். ஏனென்றால் குறுநில மன்னர்களாக இருந்து எழுச்சி பெறுகின்ற பாண்டிய அரசுக்கு எவ்வளவு பெரிய வெற்றிகள் தேடித்தர வேண்டும், கொங்கர், கர்நாடகர், ஆய்மன்னர்கள், சேரர்கள், சோழர்கள் இப்படி அனைத்து தேசங்களிடமும் போர் செய்து வெற்றியை குவித்திருக்கிறார் ரணதீரன் கோச்சடையான். இப்போ இந்த ட்ரைலரில் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது, இல்லை என்ன டீட்டெயிலிங் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போனோம்னா, பொதுவாக பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய தலைநகரத்தை கிட்டத்தட்ட 3 முறை மாற்றியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் ஆழி பேரலை, அதாவது சுனாமின்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் ஆழி பேரலையால் பாதிக்கப்பட்ட பாண்டி தேசம் அவர்களுடைய தலைநகரத்தை மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி தலைநகரத்தை மாற்றுகின்ற போது இன்னொரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கு மாபெரும் நகரத்தை அமைக்க வேண்டும். அதற்காக அவர்கள் வந்து பல காடுகளை அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இது வந்து பாண்டியர்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடம்ப வனத்தை அழித்து பாண்டிய மன்னன் ஒரு அழகான ஒரு நகரை உருவாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. சரி, இப்போ எதுக்கு இந்த காட்டை அழித்த விடயத்தை பற்றி நான் கூறுகிறேன் என்றால், இந்த ட்ரைலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள சிறு சிறு குழுவாக இருக்கின்ற மக்களோடு அல்லது ஒரு குழுவினரோடு பாண்டிய பேரரசு போர் செய்வதைப் போல காட்சி அமைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் பேசுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காட்டுக்குள்ளேயும் இருக்கின்ற ஒரு மலைவாசிகளாக இருக்கலாம், அல்லது குறுநில மன்னர்களாக இருக்கலாம். அவர்களுடைய தேசத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, பாண்டியர்களை எதிர்ப்பது என்பது சுலபமான காரியம் கிடையாது. இது போன்ற வசனங்களை எல்லாம் வைத்து கொண்டு நாம் என்ன வரையறுக்கலாம் என்று பார்த்தால், பாண்டியர்களுக்கும் அந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் குறுநில மன்னர்களுக்கோ அல்லது மலைவாசிகளுக்கும் இடையே நடந்த ஒரு போராக நமக்கு இந்த திரைப்படம் சித்தரித்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒரு வசனம் வந்து எப்படி வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியர்களை எதிர்ப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு வசனம் வரும். அடுத்த வசனமே என்னென்னா, ஆலியின் பிறப்பு என்பது சிறுதுளி நீரிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது குறுநில மன்னர்களாக இருக்கின்ற இந்த குழுவினர் இல்லைனா இந்த அமைப்பு எல்லாருமே வந்து சேர்ந்து எதிர்த்தால் கண்டிப்பாக பாண்டியர்களை வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை வைப்பார்கள். ஆனால் இதில் இன்னொரு ஒரு உட்கருத்து இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆலியின் பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆலி பேரலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஆலி பேரலையால் தான் பாண்டியர்கள் தங்களுடைய தலைநகரத்தை 3 முறை மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து வரலாறு. அப்போது அந்த மெட்டஃபர் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆலியின் பிறப்பு, மறுபடியும் ஆலி உருவானா மறுபடியும் பாண்டியர்கள் ஓடுவாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன வசனங்களாக இருந்தாலும் வரலாற்றிலிருந்து அதனுடைய தடயங்களை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம முன்னே காட்டியிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டராக இருக்கலாம், ஸ்டோரி ரைட்டராக இருக்கலாம், இல்லைன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லோரும் வந்து ரொம்ப கடினப்பட்டு இந்த விடயத்தை வந்து நமக்கு முன்னிறுத்தியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வசனம் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நசுங்கிறது தான் இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு யானை ஒரு காட்டுக்குள்ளே போகுதுன்னா அது கடியில் மாற்ற எறும்புகள் பல பூச்சிகள் வந்து இறந்து போகும், அதுதான் இயற்கை. ஆனால் யானை தன்னுடைய காட்டில் அந்த பாதையை பண்ணல அப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே பல உயிரினங்கள் வாழ முடியாது. ஏன்னா யானை தான் வந்து எங்கே நீரோட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு போகிறது. அது மட்டும் இல்லாமல் காட்டுப்பாதையை உருவாக்குறதே வந்து இந்த யானைகள் தான். ஸோ ஒரு மிகப்பெரிய மற்ற விலங்குகளுக்கு கூட
அந்த வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுப்பது யானை தான். ஸோ அப்போ யானை வந்து நடந்து காட்டில் போகும்போது இடையில பள்ளி மாட்டலாம், ஓனா மாட்டலாம், எறும்பு மாட்டலாம், சின்ன பூச்சிகள் மாட்டலாம், இந்த மாதிரி மாட்டி இறந்து போகும். அதுதான் இயற்கை, அதை வந்து தடுக்கவே முடியாது. அதுக்கு நீ யானையை ஒரே இடத்துல நீங்கள் வச்சுருவீங்களா அப்படிங்கிற ஒரு வசனம் வச்சுருப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா பாண்டியர்கள், சரிங்களா? அப்போ பாண்டியர்கள் மாபெரும் சாம்ராஜ்யம் தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்தும் போது கண்டிப்பாக குறுநில தேசங்கள் அழியப்படும் அப்படிங்கிற ஒரு காட்சி அமைப்பை இங்கே வச்சுருக்கிறாங்க. அடுத்த காட்சி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒருவன் அந்த பாண்டியம் தேசத்தை எதிர்க்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பாண்டிய மன்னனுக்கு வருது. பாண்டிய மன்னன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒருத்தன் வந்தான் அப்படின்னா நான் அவனுக்கு வந்து வீர சொர்க்கத்தை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பரவாயில்லையா, வீரம் வர்றான், அவனை எப்படியாவது கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த வீரத்தை மதிக்கும் ஒரு தமிழர்களுடைய பண்பாடை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. பகைவன் என்றாலும் அவனுடைய வீரத்தை போற்றி பாடுகிறது இந்த திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த ஒருத்தன் வந்து பாண்டிய மன்னரை எதிர்க்கிறான், அவனுக்கு வந்து மறுபடியும் எதிர்ப்புகள் வருது. நிறைய பேர் வந்து அவனை கைட் பண்ணுறாங்க, நீ நினைக்கிற மாதிரி மீன் சின்னம் தானே பாண்டியர்களுக்கு, ஸோ நீ நினைக்கிற மாதிரி தூண்டில் மாற்ற மீன்கள் கிடையாது, சுறாவையே விழுங்கக்கூடிய திமிங்கலம் பாண்டியர்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாமே மீன் தான், ஆனால் எந்த மீன் அப்படிங்கிறது வந்து நீ குறைச்சி எடை போட்டுறாத அப்படிங்கிற மாதிரி பல பேர் அவனுக்கு வந்து எச்சரிக்கை தராங்க. ஸோ இப்படி ஒரு திரைப்படத்தை வந்து நம்மளுக்கு தரப்போகிறாங்க, இனிமேல் தான் வரப்போகுது. ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு பிக்சரைசேஷன், நம்ம வந்து அரசர்கள் அப்படின்னா ஒரு ஓவிய படம் எடுத்தாவே கிரீடமெல்லாம் தலையில் வச்சுட்டு ஒரு அணிகலன் எல்லாம் நிறையா போட்டுட்டு ஒரு மிக விலை மதிப்புள்ள ஒரு ஆடைகள், பக்கத்தில் படை தளபதிகள், இப்படியே நம்ம பார்த்து பார்த்து பழகியிருக்கோம். நம்மளுடைய தமிழரசர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு காட்டுப்பகுதியில் போர் செய்யும்போது இந்த மாதிரி தான் அணிகலனோட ஒரு பாண்டிய மன்னன் போவானா, இல்லை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு காட்சி அமைப்பில் நம்மளுக்கு வந்து அந்த வீரத்தை இல்லைனா அந்த காலகட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி ஒரு திரைப்படம் வந்தது, சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய நாவல்லையே வந்து ஒரு திரைப்படம் வந்திருக்கும், அரவான் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 300-400 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கதையாக, அல்லது 200 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கதையாக அந்த விடயத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பட் இது இன்னும் என்ஹான்ஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர் மாதிரி தெரிஞ்சது. அதையும் அவங்களோட ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலைவாசிகள் தங்களுடைய கேடயங்களெல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்க, மரத்திலே செஞ்சுருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் ஷேப் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஒரு ப்ராக்டிக்கலாக நம்மளால் போய் ரொம்ப இன்வால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி இந்த திரைப்படத்தை எடுத்துருக்கிறாங்க. ரொம்ப சைலண்ட்டாக பண்ணியிருக்காங்க போல், இது வரைக்கும் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியே வராமல் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை இல்லை நம்மளோட அறிவு அவ்வளோதானா, நம்ம தெரிஞ்சிக்க விருப்பப்படலையோ அப்படின்னு சொல்லியெல்லாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த திரைப்பட குழுவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இதையும் போக இந்த திரைப்படத்தில் நீங்கள் ஏதாவது பின் பாயிண்ட் பண்ணி பார்த்துருந்தீங்க, இந்த ட்ரைலரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம இன்னொரு காணொலியும் விடலாம். ஏனென்றால் இந்த ட்ரைலரில் ஒரு ஓலை வருதுங்க, அந்த ஓலையில் வட்ட எழுத்தில் ஒரு செய்தி ஒன்று வருது. அந்த செய்தி என்ன அப்படிங்கிறத நான் படிச்சிட்டேன், ஆனால் இந்த காணொலியில் நான் சொல்ல, ஏன்னா மேபி அந்த திரைப்படத்துடைய ஸ்டோரியை வந்து கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நோ ஸ்பாய்லர்ஸ், ஸோ அதனால் வந்து நான் சொல்லலை. பட் வேறு ஏதாவது டீட்டெயிலிங் இருந்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த ட்ரைலரை பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.